2023 ஆண்டிற்கான அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளின் இரண்டாம் தவணையின் கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட உள்ளன. கல்வி அமைச்சர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் சகல பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 31 தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அந்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் அடுத்த மாதம் 1 தேதி ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பழுதடைந்த பேருந்துகள் மற்றும் வேன்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்ட ஏராளமான வாகனங்கள் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படுவதாக நீண்டகால முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கமைய தற்போது சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக பொருத்தமற்ற நிலையில் உள்ள வாகனங்களுக்கு 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட உள்ளது. அதனையும் மீறி செயற்படுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனவுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதுவரை செலுத்தப்படாதுள்ள மருந்துகளுக்கான கட்டணங்களை செலுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக நிதியமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆகியோரும் பங்கேற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக பல்வேறு விநியோகத்தர்களுக்கு அரச மருந்தாக்கல் கூட்டு தாபனம் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை விசேட அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக தேசிய பாதீட்டு திணைக்களத்தினால் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்குமாறு நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தேசிய பாதீட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். ஒரு மாதத்திற்கும் அதிக காலம் நிலுவையில் உள்ள கட்டணங்களை செலுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மருந்துகளை கொள்வனவு செய்தல் மற்றும் நிலுவையில் உள்ள கட்டணங்களை செலுத்துதல் போன்ற அத்தியாவசிய சுகாதார செலவுகளுக்கு எவ்வித தாமதமும் இன்றி நிதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பரிமாற்றகத்தில் 24 மணி நேரமும் செயற்படக்கூடிய வகையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவொன்றை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெகுசன ஊடக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அஞ்சல் திணைக்களத்தின் கீழ் உள்ள அஞ்சல் பரிமாற்றகத்தின் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பொதிகளை விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறித்த அஞ்சல் பரிமாற்றகத்தில் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய அஞ்சல் பரிமாற்றகத்தில் கடமையாற்றிய 2 ஊழியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய மத்திய அஞ்சல் பரிமாற்றகத்தின் ஊடாக போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளை தடுப்பதற்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. காவல்துறையின் ஒத்துழைப்புடன் ஸ்தாபிக்கப்படும் இந்த பிரிவானது 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டு திட்டம் முன்மொழிவுகளாக பெண்களின் காணி உரிமைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக பொருளாதார உரிமைகளுக்கான பெண்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைக்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. பெண்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ள நுண்ணிதி நெருக்கடியில் தலையிட வேண்டியதன் அவசியமும் இந்த முன்மொழிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பம்பலப்பட்டி தொடருந்து நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக நடைபயணிகள் மேம்பாலம் இன்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. குறித்த தொடருந்து நிலையத்தின் மேம்பாலம் சேதமடைந்திருப்பதை எமது செய்தி சேவை அண்மையில் வெளிப்படுத்தியிருந்தது. இதற்கமைய குறித்த மேம்பாலம் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் ஆய்வுகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் புதிய நடைபயணிகள் மேம்பாலம் ஒன்றை நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய புதிய மேம்பாலம் அமைக்கப்படும் வரையில் தற்காலிக பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் அது இன்றைய தினம் மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரான்சில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் பாதாள உலகக்குழு உறுப்பினரான குடு அஞ்சி என அழைக்கப்படும் சிங்ஹாரகி அமல்டி சில்வா பிரான்ஸ் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தேகவழி கல்கிசை மாநகர சபை உறுப்பினர் ரஞ்சன் டி சில்வாவின் கொலை, பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதற்காக அவர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற குடு அஞ்சு கடந்த ஏப்ரல் மாதம் பிரான்சில் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து போதைப்பொருள் கடத்தல் குழுவை நடத்தி வந்த குடு அஞ்சுவை கைது செய்ய சர்வதேச காவல்துறையான இன்டர்போலும் சிவப்பு அறிவிப்பை அனுப்பியிருந்தது. இதற்கிடையில் குடு அஞ்சுவின் விடுதலையை கொண்டாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 4 பேரை கல்கிசை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த நால்வரையும் எதிர்வரும் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளாா்.